அது அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சிவராத்திரிக்கு உபவாச ஒரு நாள் ஒண்ணாக காலையிலே 6 மணிக்கு பூஜை, ஒன்றும் செலவு கிடையாது, 10 மணிக்கு பூஜை, ஒரு 50 ரூபாய் பூ வாங்கி, 2 மணிக்கு பூஜை, 7 மணிக்கு பூஜை, 10 மணிக்கு 20 பூஜை, விடிய காலம் 2 மணிக்கு பூஜை. ஒவ்வொரு ஆண்டு எந்த கோயிலும் போக வேண்டியது, பகவான் கூடவே இருப்பார், அவர் பாதத்தை பிடிச்சுக்கணும், அவர் எப்பேற்பட்டவர், சொல்லி மாணவர் 1000 பதிகம், 12000 பதிகங்கள் இருக்கு அவரை பற்றி தெரிஞ்சு. தமிழிலே மட்டுமே இந்த வாய்ப்பு இருக்கு, நம்ம கல்ல கட்டி கடல்ல போட்டான் பல்லவ மன்னன், ஒரு ஈ எருமை கூட அழிக்காதவர்கள் சமணர்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சமணன் தான் கல்ல கட்டி திருநாக்கர் சாமிகளை கொண்டு போயிட்டு கடல்ல இருந்தான். திருநீற்று பதிகம் மன்னார் சுற்றுணை வேதியன் சோதி வடிவானவன் முற்றினைத்திருந்தடி பொருந்த கைதோட கட்டினை பூட்டிவோம், கல்ல எடுத்து என்னை கட்டி சங்கிலியில் கட்டினை பூட்டிவோம், கடலில் பாய்ச்சினும் நற்புணையாவது நமச்சிவாயவே, வெந்த நீரங்களும் இரவி கட்டெல்லாம் அந்த நற்கருங்களும் மறுமறை ஆனந்தம், திங்களுக்கருங்களும் திகழும் நீர்முடி நந்தனுக்கருங்களும் நமச்சிவாயவே, இடுக்கண் வட்டிறக்கினும் இருந்த யாவரையும் இறக்கி பிரான் என்று விளவுவார் என்றும் 10 பாட்டு மன்னர் சலமிலன் சக்கரன் சார்ந்தவர்கள்லாம் நலவிலனாவும் நல்குவான் நலமை, குலவிலாயினும் குளத்திற்கு ஏற்பதோ நலனிக கொடுப்பது நமச்சிவாயவே. பகவான பற்றி வாழ்த்தி பாடினா கல் மிதந்து வந்தது. இன்னைக்கும் கும்பகோணம் பக்கத்தில் அந்த ஊர் இருக்கு, இங்கே சிவபெருமான் ஆலயம் நினைக்கிறது. அது மாதிரி பகவானை பற்றி கொள்ளுங்கள். சிவம் என்பது உலகத்திலே நம்மளை எல்லாம் வந்து ஒடுக்கிக் கொள்வது. நாம என்னெல்லாம் வந்து சிவபெருமான் சில பேர் இங்க வைக்கப்படாது அங்க வைக்கப்படாது, சிவபெருமான் எல்லா இடத்துலயும் வைக்கலாம், எல்லா இடத்துலயும் அவர் வணங்கலாம், நேரம் காலம் அவரை வணங்கிறதுக்கு தேவையில்லை, அவர் ரொம்ப பெரியவர். அதனால சிவராத்திரினா தியானம், தேவாரம், திருவாசகம் உத்தமம், தேவாரம் பல தேவாரம் இருக்குது, நால்வர் தேவாரம் ரொம்ப உத்தமம், அல்லாண்டு இருக்கிறது, பாடல்களை பாடுங்க, புத்தகம் இல்லைன்னா சிவாய நம்ம சொல்லுங்க, அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய பஞ்சாட்சி மந்திரம், ஓம் நமச்சிவாய சொல்லுங்க, இல்ல சிவாய நம்ம சொல்லுங்க, அது சொல்லுங்க போனோம் அதே போறோம், உங்களுக்கு அடுத்த வழிகாட்டுவார் பகவான் என்று சொல்லி சிவராத்திரிக்கு தியானம் இருங்கள், பகவானை வணங்குங்கள், கண்ணை மூடுங்கள், பகவான் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பார் என்று சொல்லி இந்த சிவராத்திரியுடைய மகிமையை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நம பார்வதி பத்தையே அருகிற மகாதேவ வடாதிமிகளம் தொடக்க மன்னர் போர் முறை அரசைகள் குறைவிலாது வாழ்க்க நான் மறை அறங்கள் ஓங்கர்